அனைவருக்கும் வணக்கங்க. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானது, விசித்திரமானது. பாருங்க, சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம இந்த டாப்பிக்கை முடிக்கும்போது. ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்கிறப்ப காந்தி மண்டபத்தை பார்த்தோன்னே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். இது நம்ம வேறு எதுவும் இல்லை, பாண்டிச்சேரின்ட்டு. அதேமாதிரி பாண்டிச்சேரின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அழகான பீச்சு, ஃப்ரெஞ்சு காலத்து பில்டிங்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காரைக்காலும் பாண்டிச்சேரியோட ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாங்க. அதேமாதிரி இப்போ இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், யானம்னு சொல்லிட்டு. இது இருக்கிறது ஆக்சுவலாக ஆந்திராவில் இருக்கிற ஒரு பிளேஸு. இதுவும் பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அழகான கடற்கரை பார்த்தீங்களா, சீஷோர், அது கேரளாவில் இருக்கிற மாஹேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. அதுவும் பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, பாருங்கள். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஊருங்க பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது தாங்க ஆச்சரியமான விஷயம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்க போகிற நீ பிக்சர் பாருங்கள், இந்த ஆரோ மார்க் போட்டிருக்க இடம் இருக்குல்ல, இது யுஏஇயோட கல்ஃபு பெனின்சுலாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னீங்கன்னா, முதல்ல யுஏஇயோட ஃபுல் ஏரியாவில் ஒரு ஒரு பார்ட், ஒரு இன்சைடில் வந்து ஓமனோட ஒரு சின்ன பார்ட் இருக்குது. அந்த ஓமன் உள்ள உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி, ஒரு சின்ன பிளேஸ் வந்து திரும்பவும் யுஏஇயோட ஒரு பிளேஸ் இருக்குன்னா பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியா தாங்க அந்த சின்ன யுஏஇயோட பாட்டு. சைட் சீயிங்கு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, கேவ்ஸு இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி பேசணும்னா 100 வீடியோ போடுறப்ப இருக்குங்க. அடுத்ததை பார்க்க போகிறதும் இதே மாதிரி மேப் பண்ணுற அட்டகாசங்கள் தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெசோத்தோன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி, இது கிங்டம் மோனார்கின்னு சொல்லலாம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிக்குள்ளே இந்த ஒரு சின்ன பாட்டு, இந்த சின்ன கண்ட்ரி அதுக்குள்ளே ஒரு, அதாவது இந்த இட்ஸ் என்க்ளேவ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லலாம். நாலு சைடும் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட டெரிட்டரி வந்து பவுண்ட்ரியாக இருக்குது. இது உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு கண்ட்ரி இருக்குதுங்க. இது கிங்டம் ஆக்சுவலி மொனார்கி. 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா தான் இருக்குது. 2.2 மில்லியன் பீப்புள் தான் வாழ்கிறாங்க. சின்ன கண்ட்ரி தான், பட் இருந்தாலும் பார்த்துங்க, ஒரு பெரிய கண்ட்ரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரின்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க. இதுதான் இந்த டாப்பிக்கோட, இந்த வீடியோ பதிவோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். கூகுள் மேப்ஸில் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி விந்தையான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் எஸ். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள். கீப் ரெஃபரிங் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒன் செகண்ட், வணக்கம்.